முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தலைமுடி, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காது வரை வளர்த்திருந்தார்கள். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது முடியை இரண்டாக பிரித்து வாழ்ந்திருந்தார்கள். அந்த நடு வெள்ளை விளங்கும் நபியுடைய அந்த நடு வெள்ளையில் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்க் என்ற அத்தரை அந்த இடத்தில் தான் போடுவார்கள். சகோதரர்களே, சில சமயம் தொப்பி அணிந்து தலப்பாகை கட்டியிருப்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நெத்தியை பத்தி எழுதியிருக்கிறார்கள், வாஸிஅல் ஜபீன், விசாலமான நெத்தி நபியுடைய நெத்தி. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண் புருவம், இந்த கண் புருவம் இணைந்ததாக இருந்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்கள், அந்த கண்ணில் ஓடும் கருப்பு கடும் கருப்பாக இருந்தது, நீலம் அல்ல, கடும் கருப்பு. அது ஓடக்கூடிய வெள்ளை கடும் வெள்ளையாக இருந்தது. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருமா அணிந்திருப்பார்கள். அவர்கள் பாவித்த சுருமா இஸ்மித் என்ற சுருமா. இஸ்மித் என்ற சுருமாவைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவித்தார்கள். சகோதரர்களே, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகத்தை பத்தி கேட்டார்கள், அது எப்படி இருந்தது? ஊசி போன்றிருந்ததா, நீளமாக இருந்ததா? சொல்லுவார்கள், அது சந்திரனை போன்று வட்டமாக இருந்தது. ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், 14வது இரவு ஒரு நாள் நான் சந்திரனையும் பார்த்தேன், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகத்தையும் பார்த்தேன். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகத்தையும் பார்த்தேன், சந்திரனையும் பார்த்தேன். சந்திரனை விட முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகம் வெளிச்சமாக இருந்தது. சகோதரர்களே, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மூக்கு அக்னல் அன்ஃப், நீட்டமான மூக்காக இருந்தது. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மீசை கத்தரிக்கப்பட்ட மீசையாக இருந்தது. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாய், அந்த வாயுடைய பற்கள் முஃபல்லிஜல் அஸ்னான், தனித்தனி பல்லாக இருந்தது. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினால் பல்லுகளுக்கு மத்தியிலிருந்து வெளிச்சம் வரும். ஒரு வார்த்தையை பேசினால் மூன்று தடவை பேசுவார்கள். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய உள்ளத்தையும் பேச்சால் உடைத்தது கிடையாது, யாருடைய மனதையும் நோவித்தது கிடையாது. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உமிழ் நீர் நாக்கிலிருந்து வருதே துப்பணி, எவ்வளவு பெருமதி தெரியுமா? சகோதரர்களே, இந்த துப்பணியை தூக்கி உமிழ் நீரை எடுத்து அலி ரதியல்லாஹுடைய கண்ணில் வைத்தார்கள், கண் சுகமாகிவிட்டது. அந்த உமிழ் நீரை எடுத்து மண்ணில் தொட்டு பிஸ்மில்லாஹி துர்பத்து அர்தினா பிரீகத்தி பஅதினா வஇஷ்ஃபா சகீமுனா என்று நோயாளிக்கு வைப்பார்கள், நோயாளிக்கு நோய் சென்றுவிடும். அந்த உமிழ் நீரை எடுத்து ஒரு கோப்பையில் துப்பினால் சகோதரர்களே, சொல்கிறார்கள், அந்த தண்ணீரில் அல்லாஹ் பரக்க செய்திருக்கிறார். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாடி அடர்த்தியான தாடியாக இருந்தது, கஸ்ரல் லஹ்யா, அடர்த்தியான தாடி. சகோதரர்களே, சஹாபாக்கள் பாருங்கள் எந்த நுட்பமானவர்கள், அந்த தாடியில் தலையில் எத்தனை முடிகள் நரைத்திருந்ததை கூட எண்ணி விட்டார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், 21 முடிகள் நரைத்திருந்தது. இன்னும் சில சஹாபாக்கள் 19 முடி என்று சொல்கிறார்கள். சகோதரர்களே, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கழுத்து நீண்ட கழுத்தாக இருந்தது. சில சஹாபாக்கள் எவ்வாறு மானுடைய கழுத்து நீளமோ அது போன்று நீண்ட கழுத்தாக இருந்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கழுத்து. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகத்துடைய நிறம் வெள்ளையும் சிவப்பும் கலந்ததாக இருந்தது. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோள்புயம், சகோதரர்களே, தோள்புயம் அகண்ட தோள்புயமாக இருந்தது. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மார்பில் அதிகமான முடி இருக்கவில்லை. இந்த கழுத்தின் ஆரம்பத்திலிருந்து தொப்புள் வரை ஒரே ஒரு கோடு முடிதான் இருந்தது. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இரண்டு தோள்புயங்களுக்கு மத்தியில் வலது பக்கம் நாம் நேற்றும் பார்த்தோம், நுபுவத்துடைய அடையாளம் இருந்தது. ஒரு புறா முட்டையின் அளவு இவர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், காத்தமுன் நபியின், கடைசி நபி என்ற அந்த சீல் இருந்தது, ஒரு சதை வளர்ந்திருந்தது. சகோதரர்களே, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கால்கள், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கைகள், கைகளை தொட்டு பார்த்தவர்கள் சொல்கிறார்கள், அல்யனு மினல் ஹரீர், பட்டை விட மிருதுவான கை. பட்டை விட 124,000 பேரை
இஸ்லாத்துக்கு எடுத்திருக்கிறார்கள். யாருக்கும் அடித்தது கிடையாது என்றால், யாருக்கும் ஏசியது கிடையாது என்றால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த கையில் சதை இருந்ததாக சஹாபாக்கள் சொல்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பின் காலில் நல்ல சதை இருந்தது. நபி அவர்கள் நடக்கும் பொழுது ஒரு மலையிலிருந்து மேட்டிலிருந்து நடப்பதை போன்றுதான் முன் கால்களை குத்தி நடப்பார்கள். சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வேர்வை, இந்த வேர்வை இருக்கிறதே. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வீட்டில் போய் தூங்குவார்கள், அந்த வீட்டுடைய பெண் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வேர்வையை ஒரு போத்தலில் எடுப்பார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழித்தார்கள், கேட்டார்கள், என்ன செய்கிறாய்? யா ரசூலல்லாஹ், உங்களது வேர்வையை சேர்த்து எனது அத்தருடைய போத்தலுக்குள் ஊத்தி வைக்கிறேன், அந்த அத்தருக்கு இன்னும் மனத்தை கொடுக்கிறேன். நன்னியத்துக்குரிய சகோதரர்களை, இவ்வாறு ஷமாயில், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோற்றம் எவ்வாறு இருந்தது என்று தனி கிதாபுகளே இருக்கிறது. ஒரு மனிதர் கனவில் இப்படி கண்டால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான்.